சதி அதே மாதிரி பிறந்தநாளை கொண்டாட வைத்து இவர்களை மாயை வலையில் விட வைத்து மாயிலே ஈடுபடுத்துகிறா. நீ குழந்தைகள்லாம் பர்த்டேக்கு கவுண்டவுன் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு 20 நாள் இருக்குது, 19 நாள் இருக்குது, 18 நாள் பர்த்டேக்கு. அது கூட பர்த்டேன்னு சொல்கிறது கிடையாது, பேட் டே. அதுகளே சொல்லிடுது பேட் டேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறா. பர்த்டே சொல்கிறது கிடையாது, பேட் டே. அவாளே டிக்ளேர் பண்ணுறா பேட் டேன்னு. ஆனால் அது ஒரு ஃபேஷன், பர்த்டே பேட் டே. இது மாதிரி பிறந்தநாள் என்பது சாந்தி கர்மாக்கள் நம்ம இதில் கொண்டாடப்படுவது கிடையாது. சாந்தி ஏன் சொன்னால், இதில் ரகசியம் இப்போ சொல்கிறேன். ஏன் சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு. நம்ம இதில் பிறந்தநாள்ங்கிறது டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பா. இந்த நட்சத்திர பிறந்தநாள் இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதத்தில் பிறந்த மாதம் அந்த நட்சத்திரத்தை இன்றைக்கி அந்த அவாளுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் தொடர்பு ஏற்படும், கனெக்ட் ஏற்படும். அன்றைக்கி ரெண்டும் ஒவ்வொரு மாதமே உண்டு. இது எப்படி நம்ம செல்ஃபோன் வச்சுட்டுருக்கோம், இந்த செல்ஃபோனுக்கு நீ காலையிலேருந்து மத்தியானம் ராத்திரி வரைக்கும் பேசுகிறோம், பேசுகிறோம், சார்ஜ் போட்டுக்கிறோம், இறங்கின உடனே சார்ஜ் போட்டுன்றோம். சார்ஜ் போடும்போது என்ன பண்ணுவோம், பேச மாட்டோம். ரீசார்ஜ் ஆகும்போது டீசார்ஜ் பண்ணக்கூடாது சொல்கிறான் அவனே, சயின்ஸே சொல்கிறான். ரீசார்ஜ் பண்ணும்போது பேசாத பேசுனா திடீர்னு வெடிச்சிடும், உயிருக்கே ஆபத்தாக போய்டும்னு சொல்கிறான். நம்ம சாஸ்திரம் அதை முன்னாடியே சொல்லியிருத்தோம், ஒவ்வொரு பிறந்தநாள் போதும் இந்த நட்சத்திரத்தினுடைய உன்னை அந்த நட்சத்திரத்துக்கு உனக்கு கனெக்ட் ஆகிடும். அன்றைக்கி தான் உனக்கு சோலுக்கு ரீசார்ஜ் ஆகும், சோலுக்கு ரீசார்ஜ் ஆகும். அன்றைக்கி டீசார்ஜ் பண்ணாத, டீசார்ஜ்னால் கொண்டாடக்கூடாது. என்ன பண்ணும் சாந்தி, அதுக்கு தான் சாந்தி கர்மாக்கள் பிறந்தநாளை சேர்த்துருக்கு. அமைதியாக இருக்கணும், பூஜைகள் பண்ணணும், யாகங்கள் பண்ணணும், ஆயுஷ்யோகம், மிருத்துஞ்சயோகம், ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணக்கூடாது, அமைதியாக ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், மனதார பக்தி பண்ணணும், அமைதியாக இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது, சப்தம் கூடாது. இன்றைக்கி பிறந்தநாள் வச்சுன்னா ஓடு கத்துறது எல்லாம், பர்த்டே ஹாப்பி பர்த்டே. நட்சத்திர பிறந்தநாள் இன்றைக்கி நமக்கு ரீசார்ஜ் ஆகும், இந்த சோலுக்கு ஆத்மாவுக்கு சக்தி அன்னைக்கு தான் சார்ஜ் ஆகும், பேட்டரி. அன்றைக்கி நம்ம டீசார்ஜ் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுடைய ஆத்ம பலம் போயிடும், சரீர பலம், மனோபலம் அனைத்தும் பாதிக்கப்பட்டு அவர் வாழ்க்கையிலே ஸ்ட்ரகிள், போராட்டங்களை சந்திப்பார்கள். அதனால் தான் நம்முடைய சாஸ்திரங்களிலே பிறந்த நாளை கொண்டாடுவது கிடையாது, பிறந்த நாட்களை சாந்தி கர்மாக்களாக அனுஷ்டிக்க வேண்டும். அதனால தான் நம்ம அருளமுதம் வேத வித்யா குருகுலத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, நிறைய பேர் இருக்கா, அவளுடைய குழந்தைகளுக்கோ இல்லை அவளுக்கோ பிறந்த நாளைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இங்கே வேத பாராயணம் அன்றைக்கி வச்சுருக்கோம், அவள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவா. நாங்கள் ரொம்ப சார்ஜ் பண்ணல, 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். நான் 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். அன்றைக்கி அவளுக்கு பிறந்த நாள் அன்றைக்கி அவளை ஆன்லைன்லேயே சங்கல்பம் பண்ண சொல்லுவோம். இங்கே வர முடியாத வரவா நேரடியாக வந்து பண்ணிவிடுவா, வர முடியாதவ ஆன்லைன்லேயே சங்கல்பம் பண்ணி அவளுக்கு இங்கே அன்னைக்கு ஆயுஷ்யுக்தம் மிருத்யுஞ்சய ஜபம், தன்வந்திரி ஜபம், அதுபோக அவர் நட்சத்திர சாந்தி, பஞ்சசாந்தி, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுவோம். பண்ணி 1500 ரூபா சார்ஜ் பண்ணி அவளுக்கு இன்றைக்கி பண்ணுறோம். இவா இன்றைக்கி என்ன பண்ணுறா, 10,000, 15,000, 5,000 செலவழித்து வீடு முழுக்க ரிப்பனையும் பலூனையும் கட்டி கேக்கை வாங்கி வச்சுட்டு வெட்டி கொண்டாடி அந்த குழந்தைகளுடைய மனம் வாழ்க்கை எல்லாத்தையும் பாழாக்கின்றிருக்கா, மாசைகளை கொடுத்து. நம்ம அதுக்கு தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நம்மளுடைய அருளமுது வேத வித்யா குருகுலம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் இந்த பிறந்த நாளைக்கு இப்போ சேர்ந்துட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள் அன்றைக்கும் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தான் பண்ணுவோம், டேட் ஆஃப் பர்த்துக்கு பண்ண மாட்டோம். ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவள் நம்மளை தொடர்பு உண்டா, அவளுக்கு சங்கல்பம் பண்ணி, நேரில் வந்தால் நேரில் வரலாம், வர முடியாத அவளுக்கு ஆன்லைன் மூலமாகவே அவளுக்கு சங்கல்பம் பண்ணி அவளுக்கு ஆயுஷ்யுக்தம், அவளுடைய நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திர சாந்தி வேதத்தில் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சாந்தி மந்திரங்கள் இருக்குது. அந்த சாந்தி மந்திரங்களை சொல்லி நட்சத்திர சாந்தி பண்ணி பஞ்சசாந்தி சொல்லி சாந்தி மந்திரங்களில் இருக்குது, மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி ஆயுஷ்யுக்தமும் இருக்குது, இதெல்லாம் சொல்லி தன்வந்திரி மந்திரம் சொல்லி. சில பேர் வைஷ்ணவாளுக்கு தன்வந்திரி சொல்ல சொல்லுவாள், சில பேர் பொதுவான மிருத்யுஞ்சய பண்ணணும்னு சொல்லுவாள். அவள் அவளுக்கு என்னென்ன பிரியுமோ அந்த மந்திரங்களை சொல்லி அவளுக்கு ஜபங்கள் பண்ணி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். இதுதான் பிறந்தநாள் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இந்த மாதிரி முறைப்படி இதை நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாள்.
என்னை பண்ண ஆரம்பித்து அவளுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கிறது எல்லாருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பிறந்த நாள் என்பது நட்சத்திரத்தின் மீது அந்த நட்சத்திரத்தோடு அன்னைக்கு நமக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பினால் அன்னைக்கு ரீசார்ஜ் இந்த ஆத்மாவுக்கும் மனதிற்கும் ஏற்படும். அந்த ரீசார்ஜை பெற்று அப்போ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு டீசார்ஜ் பண்ணக்கூடாது. அந்த வகையில் ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம திதி, இது மாதிரி ரொம்ப சாஸ்திரத்தில் முக்கியமாக சொல்லி. அதுதான் ஒருத்தர் பிறந்த மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டா, பிறந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ண மாட்டா, பிறந்த கிழமையில் கல்யாணம் பண்ண மாட்டா. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்க ஆண்களாக இருந்தால், பிறந்த கிழமை சனிக்கிழமை இருந்தால் குளிக்க முடியாது, புதன்கிழமை தான் குளிக்கணும். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குளிக்கணும். ஆனால் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம மாதம், கல்யாணத்தை விளக்கி வைக்கணும். இது மாதிரி ஜென்மம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இப்போ சொல்வா, ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம், ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. ஜென்மம் அடிஜென்மம் திரிஜென்மம் பந்தவே கூடாது. கல்யாணம் பண்ணும்போது ஒருத்த பூச நட்சத்திரம்னா அனுஷம் உத்தரட்டாதி பண்ணக்கூடாது, கிருத்திகனா உத்தரம் உத்தராடம் பண்ணக்கூடாது, ஜென்மம் அடிஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரம் சம்பந்தம் கூடாது, பூரம்னா பூரம் போராடம் உத்த பரணி பூரம் போராடம் பண்ணக்கூடாது. பரணிக்கு பூரம் பரணி பூரம் ஜென்மம், பூரம் அனுஜென்மம், போராடம் திரிஜென்மம் நட்சத்திரங்கள். ஜென்மங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் அது விளக்கி வைக்கப்படிய ஒன்று என்று சொல்லியிருக்கிறது. அதனால தான் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே பைரவர் அவதாரம் செய்து அஷ்டமி திதியில் மத்தியமமான அந்த அஷ்டமி திதி அவதாரம் பண்ணி இந்த பக்கம் ஏழு, இந்த பக்கம் ஏழு, இந்த ஏழு என்பது ஞானத்தினுடைய அடையாளம். அதனால் இந்த இதற்கு முன்பு பிறந்த ஏழும் இந்த பின்பு உள்ள ஏழும் ஏழு ஏழு பதினாலு விளை லோகங்கள் சொல்லுவோம், பதினாலு ஏழு பிறவிகளை சொல்லுவோம். அந்த ஏழு பிறவிகளும் செய்த ஆத்மாக்களையும் அது கடைத்தேற்றுவதற்கு பைரவருடைய அந்த ஜென்மாஷ்டமி என்பது அஷ்டமி பைரவாஷ்டமி என்று அழைக்கப்படாது, ஜென்மாஷ்டமி என்று அழைக்கப்படும். அதேமாதிரி கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்று தெலுங்கு சம்பிரதாயத்தில் கோகுலாஷ்டமி சொல்வார்கள். வர ஆனால் கிருஷ்ண ஜெயந்தியை ஒரிஜினலாக உண்மையாக சொல்ல ஜென்மாஷ்டமி என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல் பைரவருக்கு மட்டும்தான் ஜென்மாஷ்டமி. அவர் ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுப்பவர் கிருஷ்ணர். உபதேசத்தின் மூலமாக இவர் தண்டத்தின் மூலமாக இந்த சரீரத்திற்கு மோட்சனத்தை கொடுப்பவர். அதனால் ஜென்மாஷ்டமி என்பது பைரவருக்குரிய உகந்த நாளாக சொல்லப்பட்டுகிறது. இந்த ஜென்மாஷ்டமி தினத்தன்று நாம் பண்ணக்கூடிய அந்த பைரவ யாகத்திலே அனைவரும் கலந்து கொண்டு காலபைரவர் மற்றும் 64 பைரவர்களையும் சொன்னாஷ்டமரின் அருளையும் பெற வேண்டுகிறேன்.